சுற்றுலா தலமான கொடைக்கானலில் சேகரமாகும் மக்கும் கழிவுகளை வைத்து நகராட்சி நிர்வாக மின்சாரம் மற்றும் திரவ உரம் தயாரித்து வருகிறது கொடைக்கானலில் உள்ள செண்பகனூர் பகுதியில் நகராட்சி சார்பாக மக்கும் குப்பைகளை கொண்டு எரிவாயு மற்றும் இயற்கை உர ஆலை அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஆலையில் தங்கும் விடுதிகள் மற்றும் வீடுகளிலிருந்து மக்கும் குப்பைகள் சேகரிக்கப்பட்டு அதிலிருந்து எடுக்கப்படும் மீத்தேன் வாயு மூலம் மின்சாரம் மற்றும் திரவ உரம் தயாரிக்கப்படுகிறது நாளொன்றிற்கு ஆயிரத்து ஐநூறு கிலோ காய்கறி பழக்கழிவுகள் சேகரமாவதால் ஐம்பது தெரு விளக்குகளை ஒளிரச் செய்யும் அளவுக்கு மின்சாரம் கிடைப்பதாக ஆலை ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர் அதுமட்டுமின்றி இயற்கை உரத்தை பயன்படுத்தி ஆலை அருகிலேயே பூந்தோட்டத்தை அமைத்து விவசாயிகளுக்கும் இலவசமாக திரவ உரத்தை வழங்கி வருகின்றனர் இந்த பிளான்ட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூ ஆயிரத்தி ஐநூறு கிலோ எடையுள்ள உணவு சாப்பாடு பேஸ்ட்டு வருது வந்து இந்த உணவுப் பொருளை வந்து பிளாஸ்டிக் போன்ற மக்காத பொருளை பிரிச்சுட்டு மக்கக்கூடிய பொருளை மட்டும் இங்கே அரைக்கிறோம் இங்கே அரைச்ச உணவுப் பொருளை வந்து சேமிக்கப்பட்டு மக்க வச்சு அதை அதன் மூலமாக மீத்தன் எரிவாயு இங்கே தயாரிக்கப்படுகிறது இந்த தயாரிக்கப்பட்ட மீத்தன் எரிவாயுவை அந்த ஜென்ரேட் மூலமாக நம்ம கரண்ட்டாக மாற்றுறோம் அந்த கரண்ட் ஹவுஸ் தான் நம்ம இங்கே இருக்கிற எல்லா மிஷினரியுமே ரன் ஆகுது மற்றபடி இந்த பிளான்ட்டில் வந்து ஒரு சாப்பாடு வேஸ்ட் அரைக்கிறதுக்கு ஒரு லிட் ஒரு கிலோவுக்கு ஒரு லிட்டர் தண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம் அது தண்ணி வெளியில் வரும்போது விவசாயிகளுக்கு வந்து இயற்கை திரவ உரமாக நம்ம கொடுக்குறோம் வந்து இப்போ நம்ம சாப்பாடு வேஸ்ட் அரைச்சி மக்க வச்சு மீத்த நெறிவாயும் தயாரிக்கிறோம் அது இல்லாமல் விவசாயிகளுக்கு உரமாகவும் இங்கே கொடுக்குறோம் இருபத்தி நான்கு வார்டுகள் கொண்ட கொடைக்கானலில் சுற்றுலாத்துறையை மக்கள் பெரிதும் நம்பியிருக்கின்றனர் இவர்களுக்காக தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் தற்போது படகு குழாம் புதுப்பித்தல் செயற்கை நீரூற்று புது மார்க்கெட் உள்ளிட்ட பணிகளுக்காக நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாயை அரசு ஒதுக்கீடு செய்து பணிகளை முடுக்கிவிட்டுள்ளது